मैनेजमेंट सारे कलूर मुद्दा सारे मुद्दा सारे
துணை தலைவர்கள் சார்பாக ஆசிரியர்கள் அது மட்டும் நான் மாணவர் சார்பாக உங்களை இருவரை கூட்டி வரி வரை என்று உங்களுடைய தேர்தலை மைக்கெல்லாம் பேசக்கூடாதுன்னா வைகை ஆறு வைகை ஆறு
அது எங்க உற்பத்தி ஆகுமா தமிழ்நாட்டில் கர்நாடகாலையா தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டிலே வந்து கடலில் கலக்காத தமிழ்நாட்டிலே முடிஞ்சு போகிற ஒரு ஆறு அப்படின்னு சொன்னால் அது வைகை ஆறு தான் ஸோ அந்த ஆறை நம்ம எக்ஸப்ஷனாக விட்டு போகணும் மிச்சம் எல்லா ஆறுகளுமே தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய எல்லா ஆறுமே இதோட கலக்கும் ஏற்ற குடும்பம் கடலோட கலக்கும் இல்லை நான் வந்து மற்ற நீங்கள் எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் என்னால் முடிஞ்சது கேள்விக்கு பதில் சொன்னால் நூறுரூபா பரிசு சரிங்களா மேல போறேன்மா யாரு திருநெல்வேலி சொன்ன
और यार மா பை குடுப்பா
சம்பந்தமா அது குறித்து உங்கள் பார்வை என்ன வணக்கம் ஐயா. என் பெயர் பழனியம்மாள். மூன்று நீரும் கலக்கும் இடம் கடல் நீர், மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர். அந்த மூன்று பேரும் கடல்ல போய் கலக்கிறதா நியதி. நாங்கள் எந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா? படித்தது எங்க? மதுரை. காரைக்குடி. மகிழ்ச்சிமா, என்னோட பதில் அறிஞ்சியம்மா. தினத்தில் கண்ணிக்கு கண்ணிக்கு ஆள் இருக்கிறாங்க, இங்க இருந்து ஆள் இருக்கிறாங்க. பணம் இருக்குப்பா, நான் பசங்க இருந்து கேட்கிறேம்மா. நீங்க வந்து டீச்சர்ஸ் பேசுறது வந்து நல்லதாம்மா. நான் உங்களால தான் முடியும்மா, வயசானவங்களால சொல்ல முடியாது. இது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்மா. அந்த எப்பவுமே பிரச்சனையை சால்வ் பண்ணுமா, அதை விட்டு வெளியில் போய் தான் வந்து நம்ம பார்த்தா தான் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். இது வெளியிலிருந்து பார்த்தா தான் ஆன்சர் கிடைக்கும். சரி சரி, என் பேர் சுந்தரமூர்த்தி. ஆறு தண்ணி கடல்ல கலந்தா மக்களால் யூஸ் பண்ண முடியாது, அதனால தனித்தனியா இருந்தாலும் சொன்னாங்க. அப்போ என்ன பண்ண நிறுத்திடலாமா தம்பி? சுந்தரமூர்த்தி, நீங்க எந்த ஊர்? அரும்பா. அரும்பா, சென்னைக்கு. நீங்க சரி, ரொம்ப புத்திசாலிமா, மயக்கமா. ஆறு அந்த அம்மா கொடுத்துருக்கோம், அந்த வாரம் கொடுத்துருங்க. தப்பு பண்ணாதீங்கம்மா, இது பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. நீங்கள் பிடிச்ச பிள்ளைகளை கேட்டோன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம்? ஆறு கடலோடு கலக்கின்றதுமா. ஆறு நான் வந்து கடலோட கலக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டுன்னா அது தன்னை சுருக்கிக்குமா. ஆறு கடலோடு கலக்க போவதற்கும் நான் கடலாக மாறப்போகின்றேன்னு என்று எண்ணினால் அது பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். நான் சொல்கிற விஷயம் யாருக்கா புரியுதா? ஆறு கலந்தாச்சு, கடலோட கலக்கணும், அதான் நியதிப்பா. எக்ஸப்ட் வைகை வைகை, கடலோட கலந்தா நல்லது, நாட்டுக்கு நல்லது, பூமிக்கு நல்லதுமா. ஏன் உப்பா இருக்கணும், ஏன் நல்ல தண்ணி இல்லைன்றலாம் பெரிய கதை. டாக்டர் சுமா மசாரி அம்மாவோட புக்கெலாம் வாங்கி படித்து பாருங்க, அதை விட்டுருவோம். ஆறு கடலுடன் கலக்க போகின்றதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நாளைக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டு சமையல் வேலை, பிள்ளை குட்டி பார்த்துக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், உங்கள் லைஃப் முடிஞ்சிடும். ஆறு கடலாக மாறப்போகின்றது. நான் சாதாரண நான் குட்டி கூட ஆகுமா, ஒரு அடி ஆகாம தான் போயிட்டுருக்கேன். நான் கடலுடன் கலந்த பொழுது கலக்கி கலப்பதற்கு முன் ஆறுதான், நான் தான் ஆறுனா நான் என்ன நினைக்கலாம்? நான் நாளைக்கு வந்து அந்த கடலோட கலக்க போகிறேன், கடலாக மாறப்போகின்றேன் என்ற ஒரு எண்ணம் வந்து இந்த ஆறுக்கு இருந்ததுன்னா அது ஜெயிக்கிறதுக்கு இலக்கணமாக இருக்குமா? இருக்குமா இருக்காதா? அப்போது திங்க் பிக்மா, பெருசாக நினைங்க, உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாது. இது முதல் விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேம்மா. ரெண்டாவது, ஏன்னா நான் 1971 பிறந்தேன், திருநெல்வேலி மாவட்டம். இந்த ஃபேமிலி ட்ரெடிஷ்னலாக விட்டுருங்க. நானும் வந்து காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜ் கொஞ்சம் ரவுடிஸ் பேர்பண காலேஜ், அடாவடி. எங்கள் ஸ்டே காலேஜுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன் உண்டு, திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். அதனால் கொஞ்சம் பேட்டாக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது, படிப்பு தான் குறைவான படிப்பு தான். ஸ்கூலிங் வந்து சாந்தம் ஸ்கூல், இன்ஜினியரிங் வந்து அண்ணாமலை.
எல்லா பசங்களுக்குள்ள எல்லா பழக்கத்தோடு தான் வளர்ந்து இன்றைக்கி ஒரு நிலைமை வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து நான் 10th படிக்கும்போது எங்கள் அம்மா போய் படிப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஜோசியத்தை போய் கேட்குறாங்க, என் பையன் என்ன பண்ணுறது, அவனுக்கு படிப்பே வராதுமா, அவனை ஏதாவது இரும்பு கடையில் வேலைக்கு சேர்த்து விட்ருங்க, அவனுக்கு இரும்பு தான் சூட்டணும்னு சொல்லிடுறாரு. நான் பிஇ மெக்கானிக்கல் படித்து முடித்தேன், எம்பிஏ மார்க்கெட்டிங், எம்ஃபில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஹெச்டி ஹியூமன் பிஹேவியர்மா, 4 டிகிரி வச்சுருக்கேன். சரிங்களா, நான் படிச்சுக்காக சொன்னால என்னாலே முடியும், ஜோசிக்காக எனக்கு படிப்பு வராதுன்னு சொன்ன இடத்துல என்னாலே படிக்க முடியும் போது உங்களால் முடியாதா என்ன? இப்போ நீங்கள் இந்த காலேஜுக்கு எதுக்காக வரீங்க? ஆ, நம்ம மைக் இல்லாமல் பேசக்கூடாது. நம்ம தியேட்டரில் உன் படம் ஓட்டினா ஸ்க்ரீனை ஸ்க்ரீன் கிழிஞ்சிடும், இது எந்த ஹீரோட டைலாக் பசங்க நண்பர்களே? ஏம்மா இல்லைம்மா விஜய், டே தம்பி, நான் முடி வச்சுக்கிறவன் தான் ஆன்சர் எல்லாத்துலேயும் ஆன்சர் பண்ணுறான் பாருங்க, நான் முடியல தான் 100 ரூபா கொடுத்துருப்பா. ரத்தத்தில் சாதி பார்க்காத, நான் செய்கிற தொழில தான் சாதி பார்ப்பேன், இது எந்த ஹீரோட டைலாக்? யாரும் மைக் பிடிச்சி பேசு. நீ 2nd வெட்டு சொன்ன பணம் 300 ரூபா வாங்கிடுவேன். ஆ, வேற சான்ஸ் கொடுங்கப்பா, மைக்லாம் பேசினா 200 ரூபா கொடுக்கணுமா. அஜித் சார், அஜித் சார் அவருக்கு 100 ரூபா கொடுத்துருங்க சார். பெண்கள் யாரும் சினிமா பார்க்க மாட்டேங்க போட்டிருக்க, 50,000 இருந்தால் மளிகை கடை விற்பேன், 5 லட்சம் இருந்தால் சூப்பர் மார்க்கெட் விற்பேன். இங்கே இங்கேப்பா, லேடிஸ் ஜென்ஸ் ஒன்று, லேடிஸ் ஒன்று. சூர்யா பாப்பா, எப்பா மைக் இங்கே சொல்லுங்க. அந்த பொண்ணு 100 ரூபா கொடுத்தாங்க, அப்படியே மைக் அங்கேயே பிடிச்சிங்க. குமுதா அண்ணாச்சி ஆக்கி
என்னமா விஜய் டேபிள் சூப்பர் உங்க பேருமா பானு ஓகே அந்த அம்மாக்கு 100 ரூபாய் கொடுங்க சார் அம்மா நீ ஊருக்குள்ள பேசக்கூடாது ப்ளீஸ் பாப்பா இந்த பூ வச்சு பொண்ணு பேசக்கூடாதுமா என்ன பழக்கம் அது உங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேசணும் இந்த விஜய் சேதுபதி படம் வந்து எவ்வளோ ஆச்சு யாராவது ஒரு நாள் பக்கத்தில் யார்ட்ட மாதிரி கொடுப்போம் தோராயமாக எவ்வளோ இருக்கும் குமுதா அண்ணாச்சி ஹாப்பி சரி எத்தனை சார் 3 வருஷம் கரெக்டா அந்த கதவை சொல்லுது சாத்துக்கு சுப்ரோடு சரி 3 வருஷம் வச்சுக்கலாம் சார் 3 வருஷம் வச்சுக்கலாம் அந்த அஜித் சாதின கலர் தம்பி ஒருத்தர் ஐட்டா சொன்னாப்பே அந்த படம் வந்து எவ்வளோ இருக்கும் தம்பி யாராச்சும் கொடுங்க பரவாயில்ல இருக்கு ஒரு 1 வருஷம் ஏய் சும்மா இருப்பா அஜித் படம் வந்து ரெண்டு வலிமை அப்டேட்டே இன்னும் வந்து 1.5 வருஷமாக பார்த்துக்கலாம் சும்மா அதை அடிச்சு விடக்கூடாதுப்பா சார் 7 வருஷம் சார் 7 வருஷம்ப்பா அப்புறம் அந்த விஜய் படம் ஏதோ சொன்னீங்களா அது எப்போ வந்து சூர்யா படமா விஜய் படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷம் இருக்குமா சூர்யா அந்த 5000 5000 டைலாக் என்ன படம் அது சிங்கம் 7-1 சிங்கம் 1 அப்போ அது வந்து 7 வருஷம் இருக்குமா 7 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பார்த்த சினிமாவில் பேசின டைலாக் வந்து ஞாபகத்துக்கு இருக்குமா சரிங்களா நான் இப்போ யாராவது பின் பாயிண்ட் பண்ணலாம் நான் ஈஸியாக கேட்டுருவேன் இங்கே யார் படிக்கிறாங்கன்னு படிக்கலாம்னு எனக்கு தெரியும் எனக்கு அது அது வந்து உங்களை லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் அந்த வேலையை நான் பண்ணலாமா நேற்று உங்களுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எனக்கு முழுமையாக தெரியும் இங்கே யாராவது கேட்டுருக்கீங்களா நேற்று காலேஜ் இருந்தாமா சரி நேற்றுனா இப்போ இதுக்கு முன்னாடி எப்போ இருந்தது ஆ எப்போ இருந்தது கடைசியா தர்ஸ்டே சொல்லி கொடுத்தியா தான் ஞாபகம் இருக்கா எங்க சப்ஜெக்டில் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்வி தெரியும் சார் ரிசிதா ஐசக் ராஃபியோட அம்மா நோபல் லாரியட்டோட அம்மா வந்து சொல்லுவாங்க நீ என்ன போய் வந்து காலேஜில் ஸ்கூலில் சொல்லுங்க கேட்கலாம் இன்னைக்கு ஆசிரியரிடம் நீ என்ன கேள்வி கேட்டாங்க கேட்டதால தான் அவர் நோபல் பரிசு வாங்கினார் கேள்வி கேட்டவனே ஜெயிப்பாமா அப்போ எனக்கு கேள்வி கேட்க தெரியும் நீ என்ன சப்ஜெக்ட்னாலும் யோசிச்சு பேசுகிறேன் நான் காமர்ஸ் நாலும் பேசுவேன் கெமிஸ்ட்ரினாலும் பேசுவேன் ஃபிசிக்ஸ்னாலும் பேசுவோம்மா யார் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இருக்காங்க சரி ஓகே இல்லை விட்டுருங்க சுப்ரமணி இது என்ன என்ன பிரச்சனை விஜய் யாரெல்லாம் 10 பைசா போடுறது கிடையாது அஜித்து நான் சோறு வாங்கி கொடுத்து ஒரு பார்க்க அரிசி வாங்கிட்டு போதுமா இன்னொரு யாரும் சூர்யா விஜய் சேதுபதி நம்ம வந்து பணம் கொடுத்து படம் பார்க்குறதுனால அவங்க எல்லாம் வந்து ரோல்ஸ் ரோயஸ் காரில் போயிட்டுருக்காங்க நாளைக்கு உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ ஒரு ஆப்ரேஷன் செலவு இப்போ இங்கே சொன்னாங்க ஆட்டோ டிரைவர் குழந்தை படிக்குது இது ஏதாவது வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டாங்க 4 யூரோக்கள் உண்டா அப்போ நமக்கு எந்த விதத்துமே யூஸ் ஆகாத பிரயோஜனப்படாத யூஸ்லெஸ் ஆட்களை நாம் ஹீரோவாக சினிமாவில் பார்க்க ஹீரோவாக நம்ம நினைச்சு நிஜ ஹீரோக்கள் நினைக்கிறதுனால அது ஞாபகம் இருக்கு பிகாஸ் அதுக்கு உங்களோட இன்வால்மெண்ட் அந்த இன்வால்மெண்ட் ஏன் உங்கள் சப்ஜெக்டில் கிடையாது இது யாராவது பதில் சொல்ல முடியுமா ஆசிரியர்கள் இப்போ இந்த 100 ரூபாய் தான் வாங்கினீங்களா பானு பானு அப்துல் கலாமுக்கும் உங்களுக்கு என்னமா பெரிய வேறுபாடு அவர் யாருமே முஸ்லீம் பார்க்கல ஹிந்துன்னு பார்க்கல கிறிஸ்டின் பார்க்கல அவர் ஒரு இந்தியாவோட உச்சக்கட்ட பதவியில் நின்னார் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க படிப்பால் தாம்மா அரசியலால் கிடையாதுமா அரசியலால் அவர் கொடுத்த ஜனாதிபதி ஆகல முழுக்க முழுக்க அவர் படிப்பால் நேர்மையான குணத்தால் உச்சக்கட்ட பதவியில் இருக்கக்கூடியவர் எப்படி நடந்துக்கணும்னு சொன்ன எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்ற ஒரே மனிதன் சம காலத்துலையும் பார்த்தீங்கன்னா அது அப்துல் கலாம் மட்டும்தான் அதுக்கு கைத்தறையாக இல்லை சார் இது நம்ம வெக்க பண்ணும் சார் அதுக்கப்புறம் ஒரு ஆள் உருவாகலை அதுக்கப்புறம் ஒரு ஆள் உருவாகலம்மா
ஏன் அப்துல் கலாம் நம்ம பானு இருக்கக்கூடாது, ஏன் இங்கே இங்கே தம்பிகள் இருக்கக்கூடாது, விஜய் அஜித்னு சொன்ன தம்பிகள் இருக்கக்கூடாது. இப்போது இதை இதோட இதை ஒட்டி இன்னொரு விஷயம் கேட்குறேன். இங்கே வந்து படித்து என்ன போகிறீங்க, இந்த கலெக்டர் டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டாக்டர் இன்ஜினியர் கிடையாது, கலெக்டர் ஆகலாம் மேபி, வேறு ஏதாவது யூனிக்கான இந்த தொழிலில் நான் பண்ண போகிறேன், இது நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஆன்சர் இருக்கா? என்ன பிஸ்னஸ்மா? ஆமா, இப்போ பாப்பா உங்க பேரு மலர். மலர் எப்பவுமே துப்பட்ட மாத்தி போடுங்க, இப்படி போடாதீங்க சரிங்களா? இப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்க, சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கே அவங்க நினைச்சு சிரிப்பா இருக்கு. இது என்னமா ஐடியா இல்ல, என்ன பிஸ்னஸ்னா ஐடியா இல்ல. அக்ரீடு பாப்பா. மலர், அப்போ நீங்கள் வந்து ஜெயிக்கிறவன் ஜெயித்தவன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து முகமது சத்தர் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜ் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சோழ ரோட்டில் நாற்பது வாட்டி நடந்தால் காலேஜ் வாங்கிட முடியுமா, காலேஜ் கட்டிட முடியுமா? அப்போ ஐடியா இல்லை, இவங்க கேஸில் இவங்க 100 ரூபாய் பரிசு உண்டு. ஏன்னா ஏதாவது பண்ணணும்னா இந்த பொண்ணு நினச்சிருக்கு, அதுக்கு 200 ரூபாய் கொடுப்பா. அப்போ பாயிண்ட் நம்பர் 1, லைஃப்ல ஒரு மனிதன் வெற்றி பெறணும், பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தொடணும், நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான பிரம்மாண்டமான வெற்றிகளை முன்னெடுக்க வாழ்க்கையை வாழணும்னா முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன வேணும், எய்ம் வேணும், குறிக்கோள். யாரோ ஃபுட்பால் பிளேயர் இருக்கீங்களா? நீங்கள் அப்போ எதுக்குமே கைத்து மாட்டுறீங்க, நீங்கள் எப்போவுமே படிச்சே இருக்க போடுறீங்க. என்னப்பா நீங்கள் எப்போ தான் ஃபுட்பால் தெரியுமா? ஓகே சரி, ஜோக்ஸ் அப்பா. ஃபுட்பால் வந்து கோல்லாம் எப்போ கோலு? அந்த போஸ்ட் வந்து 4 பேருக்குமா ஃபிக்ஸ்டாக இருக்குமா? அப்போது அதுதான் விஷயமா, ஃபுட்பாலில் கோல் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிக்ஸடான ஏரியா இருக்கும், அதுக்குள்ளே பால் அந்த பந்தை செலுத்தணும், அப்போ தான் வந்து அந்த கோல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த இது நகர்ந்துட்டே இருக்கும், நம்ம இருக்கிறோம் இங்கே பாலை வச்சுட்டு அது நம்மகிட்ட வந்து நம்ம அடிக்க முடியுமா பாலை? அது வந்து சின்ன பிள்ளைகள் விளையாட்ட சொப்பு சாமான் விளையாட்டு போலமா. ஒரு கோல் அடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் தம்பி, உங்கள் டீமில் 11 பேர், அவங்க டீமில் 11 பேர் கேட்டாப்பா, அந்த 11 பேர் இந்த 11 பேருக்குள்ள ஒரு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த 11 பேரை வந்து அகேன்ஸ்டாக போய் அந்த ரெண்டு போஸ்ட்டுக்குள்ள ரெண்டு அந்த கம்புக்குள்ள அந்த பந்தை வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு மிகப்பெரிய போராட்டம் தேவையா இல்லையா? சும்மா உட்காந்து கோல் அடிச்ச முடியுமா? அப்போது நம்மளோட குறிக்கோள்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேணும், என்ன வேணுமா? முயற்சின்றது ஒரு விஷயம், ரெண்டாவது விசுல் வெற்றியா விஷன். யாரு அது மைக்லாம பேசக்கூடாது, நீங்க டீச்சரா? ஆமா சார். ஒரு 300 ரூபாய் ஃபைன் இருக்கணும், அதான் விஷன் தான் எய்யுமா? விஷன், விஷன் தான் எய்யுமா சொல்லுங்க. ரெண்டு எய்ம், எய்மை நம்ம அடையணும்னா என்ன வேணும், மிகப்பெரிய மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க். யார் சொல்லுது மிகப்பெரிய உழைப்பு வேணும், மிகப்பெரிய உழைப்பு வேணும் சார்? என்னுடைய பெயர் ராஜ்குமார். ஒரு இலக்கு நான் நிர்ணயிக்கிறேன்னா அதுக்கு திட்டமிடல் வைக்கேன் சார். ஐயா நீங்கள் யாருங்க? ராஜ்குமார், தமிழ் துறையில் பணியாற்றுங்க. தமிழ்துறையில் பேராசிரியர். அங்கே இந்த ஸ்கூலில் இருக்கீங்க? காலேஜ், இந்த காலேஜ். சாரி சாரி சாரி, இந்த காலேஜ் இருக்கீங்க. ஓகே, அதுதான் என் நானும் சொல்கிறேன். இப்போ அதை நான் சொல்கிறேன், நான் நீங்கள் இந்த மொழி இருக்கணும் ஐயா, நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மைக் பிடிச்சி பேசிட்டீங்க. ஆமாம், த பவர் ஆஃப் லவ்னு ஒரு புக்கு உண்டு இப்பொழுது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சார் ஒரு புக்கு உண்டு,
அந்த புக்கு வாங்கி படித்து பார்ப்பேன். நம்ம இந்த நொடி வாழ்ந்தோம்னா வெற்றி பெற்றுருவோம். நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஆசிரியர் மைக் பிடிச்சி பேசுறாருன்னா அவர் இந்த நொடி இன்னும் வாங்கலை. இது உங்களுக்கு தான் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நான் வானத்துக்கு வந்து தூச்ச தேவதூதர்லாம் கிடையாது. தப்பு தவறுலாம் பண்ணி எது தப்பு எது தவறுன்னு தெரிஞ்சு என்னை செதுக்கிக்கிட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல மனிதனாக நான் நடித்து வாழ்ந்துருக்கேன்னு தான் நான் சொன்னேன். நான் இன்னும் பர்ஃபெக்டெலாம் கிடையாது, இன்னும் திருத்திக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அப்போ நான் வெற்றி பெற்றிருக்கேன் ஃபார்மலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தமிழுக்கு வரேன் சார். குறிக்கோள் வேணும், குறிக்கோள் நிறைய மிகப்பெரிய உழைப்பு வேணும். குறிக்கோள் உழைப்பு இருந்தால் இந்த பொண்ணு சொல்கிறேன், என்ன சொல்லுவோம், உங்கள் பேர் என்ன பார்ப்பா, ரூ சுடிதார், உங்கள் பேர் என்ன, சத்யபாபா சொல்லுவாள், உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாள். இங்கே சுஜித் சொல்வார், உன்னால் முடியாதுன்னு சொல்வார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பத்து பேர் வந்து முடியாது 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 சொல்லும்போது என்ன ஆகும், சோர்ந்து போயிடுமா, அந்த இலக்கு மிஸ் ஆகிடும். அப்போது அந்த இலக்கை அடையணும்னா அந்த இலக்கின் மேலே மிகப்பெரிய தன்னம்பிக்கை, என்னால் முடியும், என்னால் மட்டுமே சொல்லக்கூடாது, என்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த இலக்கை அடைய முடியும். இதுதான் தமிழில் தகுதின்னு ஒரு வார்த்தை உண்டு. தானா தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், தீனா திட்டம். குறிக்கோள் இருக்கா, குறிக்கோள் அடைய தன்னம்பிக்கை இருக்கா. அப்போ திட்டம்னா என்னன்னா கனவு கண்டு காட்சிப்படுத்துறது. இதுதான் ஆங்கிலத்தில் சீக்ரெட், ரகசியம் தமிழில் கூட அந்த புக்கு உண்டு. ஆங்கிலத்தில் சீக்ரெட் அந்த புக்கோட பேர், ரெண்டாம் பையனோட புக்கு, எய்ம் பிலீஃப் ட்ரீம் விஷுவலைசேஷன். நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு எய்ம் வேணும், அது மேலே நம்பிக்கை வேணும். ட்ரீம் அண்ட் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொன்னால் கனவு கண்டு காட்சிப்படுத்தணும். இந்த திட்டம் என்பது தான் ட்ரீம் அண்ட் விஷுவலைசேஷன். இப்போ இந்த இடத்துல நான் இது வந்து கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பேசுங்கம்மா, தயவுசெய்து சொல்கிறேன். இப்போ இந்த ஏஜிஎம் முகமது சத்தர் காலேஜ் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன, பத்து பேர் எனக்கு குயிக்காக சொல்லுங்கள், ஒரு பக்கமே மைக் கொடுங்க சார், டக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் அந்த காலேஜ் என்றவுடன் நினைவுக்கு வருவது என்ன, பாப்பா எப்படி இருக்காதீங்க, கேண்டீனா உண்மையிலே பப்பு சூப்பராக இருந்ததுமா, நம்ம பிரின்சிபல் கூட அதை சொன்னாங்க, சொல்லுங்கள். எங்கள் டீச்சர்ஸ் சார். இது பொய்யுமா, உலகத்தின் மிகப்பெரிய பொய். உங்கள் பேர் என்ன பாப்பா? ஆஷிகா. ஆஷிகா, வெரி குட். அவங்களுக்கு 100 ரூபா கொடுங்க. ஜோக்ஸ் அப்பா, உங்களோட வார்த்தை உண்மையாக இருக்கும்மா, நல்லது. தெய்வத்துக்கு மேலே டீச்சர்ஸ்மா, வேற யாராவது குயிக்காக சொல்லுங்க. சத்த காலேஜோட நினைவுக்கு வருவது என்ன? நம்ம அடிமை மனப்பான அந்த பொண்ணுக்கு 200 ரூபா கொடுத்தேன். இப்போ முகமது சத்த காலேஜ் ஒன்று, இந்த காலேஜ் அட்ரஸ் என்னம்மா, நம்பர் என்ன சார், 30 நம்பர் 13 மேடவாக்கம் ரோடு, சோழியனூர், விவேகானந்தர் குறுக்குப்புற, குறுக்கு சந்து, விவேகானந்தர் சிலைக்கு பின்னாடியெல்லாம் ஞாபகம் வரும் இல்லை. முகமது சத்த காலேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த பாப்பா சொல்கிற அந்த ஆர்ட்ஸ் தானே ஞாபகம் வரும், கரெக்டாக. அப்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மூளைக்கு என்ன தெரியுமா, இமேஜஸ் மட்டும்தான் தெரியுமா, நம்பர்ஸ் தான் தெரியாது. அப்போ நீங்கள் கனவு கண்டு காட்சிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, என்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ. இப்போ அந்த பாப்பா வந்து சொன்னால் மலர், மலர் தானே உங்கள் பேர், மலர் எங்க இந்த பொருள், மலர் தானே, இப்போ மலர் என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் ஆஃப் பண்ணணுன்றாங்க. அது வந்து பொட்டிக்கிற கூட வைக்கலாம், அடுத்தவருக்கு துன்பத்தை தராத, அடுத்தவருக்கு கஷ்டத்தை கொடுக்காத, அடுத்தவரை ஏமாற்றுறது எல்லாமே நல்ல பிஸ்னஸ்மா. அப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஊரில் அந்த அம்மா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விருகம் பார்த்தேன்னு வச்சுங்க, விருகம் பக்கத்தில் நான் ஒரு பெட்டிக்கடை வைக்கிறேன், அந்த பெட்டிக்கடை மூலமாக 10 லட்சம் ரூபா வந்து வருஷத்துக்கு சம்பாதிக்கிறேன்னு படம் வரைந்து அது காட்சிப்படுத்த தோணுறாங்க. அந்த படத்தை ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும்மா, நிச்சயமாக அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இப்போ என்னுடைய மதம் சார்ந்த விஷயத்தை சொல்கிற ஆண்டால் அவர் உங்களை போன்ற சாதாரண பெண்மணி,
அது புராண கதைனா புராண கதையா இருக்கும், உண்மைன்னா உண்மையா இருக்கட்டும். ஆனால் அவர் யாரை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறாங்கன்னா ரங்கநாதர் அப்படின்னு சொல்லி அவரோட புருஷன் வந்து திருச்சியில் இருக்கார். அந்த ரங்கநாதர் திருமலை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறான். அவன் வந்து குறிக்கோள் பூமிக்கு வந்தது அதிசயம், வாழ்ந்தது அதிசயம், தமிழன் தனித்துவம் மிக்க ஆழ்ந்தார், தமிழன் அடையாளம் ஆழ்ந்தார், வரமின்றி விளிமின்றி பெருமாளை நேசித்தவர் ஆழ்ந்தார், பெருமாளை தவிர சிந்தனை இல்லாத நிறைவுடன் ஆழ்ந்தார். அவளோட எய்ம் வந்து பெருமாளை மணப்பது குறிக்கோள். அவங்க அப்பா சொல்கிறார், உனக்கு நான் ஒரு ஆம்பளை ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறேன், பெருமாள் தான் எப்படி கடவுளுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்ட்டேன், என் மாதவங்களை அடுத்து தற்கொலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் எதாவது பண்ணணும். ஸோ அவன் நம்பினான் பெருமாளை கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கனவு கண்டு காட்சிப்படுத்துகிறான். திருப்பாவை 30 பாசனங்களும் 143 நாச்சியார் திருமொழியும் எழுதுகிறார். ஒன்று கனவு கண்டு ஒன்று காட்சிப்படுத்துகிறார். கடைசியாக பெருமாளை போய் அடையலாம். சாதாரண ஆண்டாலே அதை நடக்கும்போது ஆண்டாளாலே பண்ணும்போது மலரால் பண்ண முடியாதான் இருக்க அவன் கனவு கண்டு காட்சிப்படுத்துறான். அப்போ உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன், என்றைக்கோ பார்த்த சினிமா நம்ம பிரெயினில் இருக்குது இல்லைங்களா, நம்ம டைலாக் சொன்னோன்னா நடிச்ச நடிகருடைய உருவம் நான் வந்து அவரை பேர் சொல்ல முடியுமா? அப்போது உங்களுடைய குறிக்கோளையும் நீங்கள் உங்களுக்கு போல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அதை சாத்தியப்படுத்த முடியும், அது நிச்சயமாக சாத்தியமாகும். நான் வந்து ஐஓசி இந்தியன் கேஸோட டிஸ்ட்ரிபியூட்டர், இன்னொரு 10 பாகம் தொழில் அது ஒரு தொழில் பாம்பருக்கு வந்து வளர்க்கலாம் தெரியும். நான் வந்து எனக்கு வந்து ஒரு மிக எனக்கு வந்து லைஃப்பில் 4-5 நண்பர்கள் ஒருத்தர் இறந்துட்டார், 4 பேர் 4 இடத்துல இருக்காங்க. காலேஜ் முடிச்சு 2 நண்பர்கள், ஒருத்தர் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி ஜெரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஜென்ரல் மேனேஜர் பிஆர், த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி. ரெண்டாவது எனக்கு நான் யாராவது லீவ் கொடுக்கணும்னா என்னோடய நண்பர் அசன் முகமது ஜின்னான் ஒருத்தர் இருக்கார், அது திருவாரூரை சேர்ந்தவர். இன்றைக்கி தமிழ்நாடுடைய ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கார், 46 வயசு அவருக்கு. இந்த ரெண்டு நண்பர்கிட்ட வந்து நான் நிறைய விஷயங்கள் பேசினாலும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அலவன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என் லாங்குவேஜ் புரிஞ்ச ஒரே ஒரு ஜின்னா மட்டும்தான். சின்ன என்னோடய ஆதரவு கம்மி. இன்றைக்கி தமிழ்நாடோட உச்சகட்ட பதவி இருக்கார், இன்றைக்கி சிஎம்க்கு வந்து மிக மிக நெருக்கமான ஒரு சோல்ஜர் அப்படின்னா ஜின்னா தான். அந்த ஜின்னாவும் நானும் நிறைய பேசுவோம், பார்க்கும்போது தான் இந்த சப்ஜெக்ட் தான் பேசுவோம். நான் வந்து ஆடி கியூஸ் அவன் மாமன் ஆசைப்படுறேன். ரெண்டு பேருக்குமே வேலை நட்சத்திரம், ரெண்டு பேருமே மீனராசி. நான் பிப்ரவரி 28, அவனுக்கு நவம்பர் 22 பிறந்த நாள். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவருக்கு 2 பொண்ணு, எனக்கு 1 பொண்ணு, 1 பையன். அவரும் வசதியானவர், நானும் வசதியானவர். அவங்க அப்பா வந்து இப்போ இருக்க சிஎம் உடைய அப்பாவுக்கு ரொம்ப பட்டதுரோடு இருந்தார், இன்றைக்கும் இருப்பாங்க, நாளைக்கும் இருப்பாங்க. அதே போல் எங்களோட குடும்பத்தை பொறுத்திருக்கோம் கொஞ்சம் சைவம் மயனம் சம்மந்தப்பட்டது, அந்த பட்டதுரோடு நாங்கள் பெரிய வேறுபாடுலாம் இருக்குது. இலக்கு 2 பேருக்கும் ஒன்று தான். என்ன பியூட்டின்னா ஆடி Q7 நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு படம் வரைந்து அதை கனவு கண்டு காட்சிப்படுத்துகிறேன். நான் சொல்கிறது ஒரு 8 இயர்ஸ் பேக், அவர் அதை வந்து காட்சிப்படுத்தலை. ஆனால் ஆடி Q7 எங்கள் ஊர் காயல்பட்டத்தை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரத்தை வந்து வெளிநாடு போகும்போது ஹாங்காங்கில் தான் வந்து அந்த மக்கள் நிறைய பேர் வந்து சின்ன இந்த வண்டி நீ வச்சுக்கோ எனக்கு சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆடி Q7 அவர் கொடுத்துட்டு போகிறார். அப்போது நான் நம்பினது என்னுடைய மிக மிக நெருக்கமாக நான் இன்றைக்கி உயிரை கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பனுக்கு கிடைக்குதுன்னு போது எனக்கு கிடைக்கலாம் போகல, அட்லீஸ்ட் அவருக்கு கிடைக்குது இல்லையா, ஏதோ நடந்துடும். நீங்கள் அப்போ நான் எதோ இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு கிடைக்கல ஜின்னா கிடைச்சதுன்னு ஒரு சந்தோஷம். ஜின்னாக்கு என்னென்னா அண்ணா நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம். பட் எங்கே அதுதான் இட் ஹாஸ் ஹேப்பன். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 2011 இன்னைக்கு இந்தியாவில் உலகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய தங்க விமானம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், மொத்தம் 100 கிலோ தங்கம் அந்த விமானம். 2011 எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது, இந்த தங்க விமானம் திருப்பணியை முடிச்சு கொடுங்க, நான் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுறேன். கிலோ கொடுத்துறாங்க, அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் 4 கிலோ, ஓபிஎஸ் போல 4 கிலோ 3 கிலோ எல்லாம் கொடுத்துறாங்க, 25 கிலோ ஷார்ட்டேஜ். நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன், திருப்பதி பெருமாள்கிட்ட, இது நடக்கணும், 3 மாதத்தில் நடக்கலைன்னா ஐ என் மை லைஃப்னு சொல்லி வேண்டிக்கிறேன். என்ன பியூட்டினா நான் வந்துட்டு சிஎம் கிட்ட கொடுக்குறேன், அந்த அம்மா கட்சியோ அந்த அம்மா சார்ந்தையாலும் நான் கிடையாது, அவங்க 25 கிலோ தங்கம் கொடுத்தாங்க. நான் கனவு கண்டு காட்சிப்படுத்தினேன், 75 கிலோ 75 கிலோ தங்கம் பித்தளை வெளியே நான் சொல்லுவேன், 75 கிலோ தங்கத்தை நான் வந்து திரட்டி அந்த கோவிலுக்கு கொடுக்க முடியுது. அப்போது சொக்கலிங்கம் வந்து இது போல் ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக்கை தெரிஞ்ச ஒரு ஆளாக நான் சொல்கிறேன், இது மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி நான் சொல்கிறதுனால
நானும் நிறைய காலேஜஸில் நிறைய ஃபோரமில் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 லட்சம் பேர் நான் ஃபாலோ பண்ணுவாங்க. மை ஹம்பிள் ரிக்வஸ்ட், உங்கள்கிட்ட கொஞ்சம் சீரியஸ்னஸ் கம்மியாக இருக்குது. இப்போ அந்த பணம் அப்படின்னு சொன்னால் பணத்துக்காக இல்லை. இவன் சொல்கிற அந்த சப்ஜெக்ட் நம்ம அட்டன் பண்ணலாமா? இப்போ இந்த இடத்துல 12 பேர் 13 பேர் தான் முன் வந்தீங்க பேசுறதுக்கு, பயப்படுறீங்க. ஃபியர்னா என்னென்னா ஃபர்கட் எவ்ரி திங் அண்ட் ரன் சொல்லுவான், ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ் சொன்னான். அந்த பயம்ன்ற ஒரு ஃபேக்டர்னால நீங்கள் பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. பயம்லாம் கிடையாது, நீங்கள் பயந்துருந்தேன்னா பயந்து ஓடி போயிடலாம், இல்லை எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் சமாளித்து ஜெயிக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் தான். அந்த பயத்தை முதல்ல கொள்ளணும்னு சொன்னால் உங்ககிட்ட மிக முக்கியமான ஒரு பழக்கம் வந்தாகும். அது என்ன பழக்கமாக இருக்க முடியும்? ஸோ எயின் பிலீவ் ட்ரீம் மிஷினேஷன் இப்போ வந்துடுச்சு. இந்த பயம் போகணும். பயம் போனால் தான் இது நாலுமே அமையணும்னா மிக மிக முக்கியமான ஒரு குணம் உங்களுக்கு இருந்தாங்க. அது என்ன குணம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதனுக்கு பணம் சம்பாதிக்க நேர்மையாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா எந்த ஆசிரியர் நேர்மையாக இருக்காங்க, எந்த அதிகாரி மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்காங்க, அவங்கள்ட்ட பணம் வந்து இல்லையா? அப்போ நேர்மைக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு விஷயம் தேவைப்படுது மனிதனுக்கு. அந்த விஷயத்தை மட்டும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள், என்னுடைய அன்பு பிள்ளைகள், ஏன்னா உங்களோட எனக்கு 3 வயசில் பெரிய பொண்ணு இருக்காங்க. உங்களாம் 18, 19, 20, 21 இருக்கும். என் பொண்ணுக்கு 21 வயசாக இருக்குது. என்னோடய குழந்தைகளை நான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் உங்களை டோட்டலாக மாற்றம். அது என்ன விஷயம்? அது முதலே முடிஞ்சு போச்சுக்கலாம். படிப்புன்றது ஒன்று, படிக்கிறவன் படிக்காதவன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கலைஞர் என்ன படித்தாரு? 4வது படித்தாரு. ஜெயலலிதா வந்து ஸ்கூல் தான் படித்தாங்க. அவங்களால ஒரு நாட்டை ஆளுமே இல்லையா? ஸோ படிப்புன்றது வந்து செகண்டரி. நீங்கள் உங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது ஒழுங்காக படிக்கணும்னு நான் சொல்கிறேன் சார். எல்லாமே நம்மளால முடியும் தைரியம் இருக்கு. இல்லை தம்பி, ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் தேவைப்படுது உங்ககிட்ட. இன்னைக்கு நான் வந்து ஒரு அதை கிளீனாக சொல்லலாம், யார் தான் சொல்லிட்டேன். ஒரு மனிதன் பேசிக்காக இந்த குணாதிசயம் இருந்தா பேசிக்கா இல்லம்மா? இந்த லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. இருங்கம்மா, நான் என்ன சொல்லியிருக்கேன் பை சார். நம்ம எல்லா இடத்துக்கும் போகும்போது செல்ஃப் டிசிப்ளின் அந்த இருந்தால் நம்ம எல்லா இடத்துலையும் சாப்பிடலாம். சரி, யூ ஆர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தி பாயிண்ட். உங்கள் பேர் என்ன தம்பி? ஆஷிஷ். ஆஷிஷ், இன்ஷா அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவேன். அவர் இறந்து தான் போயிருக்கேன். அவர் ஆல்மோஸ்ட் இஸ் தம்பி, நீங்கள் ரொம்ப டிசிப்ளின் பாய்ப்பா. எதை பார்க்கிறாயோ அது இங்கிருந்து பார்க்கிறாய். உங்கள் அம்மா அப்பா அவங்க நல்லா வளர்த்துருக்காருப்பா. ஐ ட்ரூலி அப்ரிஷியேட். தேங்க்யூ. பொறுமை வேணும் சார். அது 50 ரூபா கொடுத்துருங்க. மைக் பிடிச்சா 50 ரூபாப்பா. கரெக்டான லட்சம் 100 ரூபா. சரி, இங்க யாரு வேணா இந்த பக்கம் வந்து பெண்கள் தெரிவித்து போறாங்க. அதை பாருப்பா சுப்பிரமணி. சரி, இப்ப பாப்பா என்ன பெரிய